பாஜகவுடைய கூட்டணியில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் இங்கே களமிறங்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்காதா? இது ஒன்றும் பெரிய சவால் இல்லை சார். பிஜேபி ஏற்கனவே வாங்கின ஓட்டுகள்லாம் அதிமுகவினுடைய வாக்குகள் தான். பிஜேபி என்று ஒரு வாக்கு வங்கி என்பது இங்கே மிக மிக குறைவு. அது வந்து இப்போ வந்து அவர் வந்து பிஜேபியினுடைய ஆதரவில் நிற்கிறார். அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய பலம் அவருக்கு இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறதே தவிர அது வாக்காக மாறாது. அது மாறுவதற்குரிய அறிகுறியே தென்படவில்லை. நாங்கள் எல்லா இடங்களுக்கும் போய்விட்டு தான் வருகிறோம். அது அப்படி ஒன்றும் தென்படவில்லை. ஒரு குறுகிய வட்டாரத்துக்குள் மட்டும் அவர் பயணிக்கிறார், அவ்வளோதான். ஆனால் இது ஓபிஎஸ் மேலே இருக்கக்கூடிய பயத்தில் தான் அதிமுக தான் திட்டமிட்டே அவர் பேரில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வங்கிற பேர்லேயே நிறைய பேர்களை வந்து களமிறக்கியிருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் பரவலாக முன்வைக்கிறாங்க. அதாவது ஓபிஎஸ்ங்கிறது பெரிய ஃபேமஸ் நேம். நம்ம பேரும் ஓபிஎஸ்ஸாக இருக்குது, நம்மளும் போடுவோமே அப்படின்னு அவங்கவுங்க போடுறாங்களே தவிர எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இது எங்களை சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க. இதெல்லாம் இந்த வேலையை பார்க்குறதுக்கு எங்களுக்கு டைமே இல்லை. எங்களுக்கு இதுக்கு எந்த தொடர்பும் இல்லை. பாஜகவை விட்டு பிரிஞ்சதுனால இன்றைக்கி வந்து அதிமுகவுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது உங்கள் தொகுதியில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? இருக்குது சார், நிறைய இருக்குது சார். ஏன்னா அந்த மைனாரிட்டி மக்களின் வாக்கு கிட்டத்தட்ட ஒரு 400,000 ஓட்டு இருக்குது. கண்டிப்பாக 320 போலாகும். இந்த 320,000 ஓட்டம் அப்படியே திமுகவுக்கு விழுந்தது ஏற்கனவே. கிட்டத்தட்ட ஒரு 2%, 3% தான் வந்து அதிமுகவுக்கு வந்தது. இப்போ இதில் வந்து பெரிய சேதாரம் திமுகவுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 50% ஆஃப் ஓட்டை நாங்கள் பிரித்தோம். ஏன்னா வந்து எஸ்டிபி எங்கள்கிட்ட இருக்குது, அவங்களுக்கு ஒரு கணிசமான ஓட்டு இருக்குது. அதனால் அவங்கள் மூலமாக வந்து முஸ்லீம் டோரில் போய் நாங்கள் வந்து நியாயத்தை சொல்ல முடியும். முன்னாளிலாம் வந்து நாங்கள் போய் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி திரும்பிக்கிடுவாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை, அவங்களே வர்றாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டாக்கும்? ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்காது. ஏனென்றால் இப்போது அது வந்து நமக்கான சட்டம் அல்ல, நமக்கு எதிரான சட்டம் அல்ல. அந்த சட்டத்தை கொண்டு வர முடியாது. அந்த சட்டத்தை எல்லோரும் எதிர்க்கிறார்கள். திமுக அதிமுக எல்லோரும் எதிர்க்கிறார்கள். எனவே ஒரு பெரிய அளவில் நமக்கு தாக்கத்தை அதை ஏற்படுத்தாது, நமக்கு நம்மை பாதிக்காது என்ற உணர்வு மக்களிடம் இருக்கிறது. எனவே மக்களிடம் அதை அந்த சிந்தனையை நாங்கள் தூண்டியிருக்கிறோம். இப்போது நாங்கள் தூண்டியிருக்கிறோம். அதனால் பெரிய அளவு பாதிப்புகளுக்கு ஏற்படாது. பாஜகவுக்கு அது எதிராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை? கண்டிப்பாக இருக்குது. இது ஓபிஎஸ்க்கு அப்போ தெரியும்ல? தெரியும். கிடைக்கக்கூடிய ஓபிஎஸ்க்கு இது தெரியும், கண்டிப்பாக தெரியும். அப்படி இருந்தும் பாஜக தான் வேணும்னு அவர் முடிவெடுத்திருக்காரு. அது எப்படி? அது தெரியல. அவர் நீதி வேணும்னு தான் கேட்குறாரு. அவர் நீதி வேணும்னு கேட்குறாரு. நீதி வேணும்னு யார்கிட்ட கேட்குறாருன்னா, அவர் தான் சார்ந்த சமுதாய மக்களிடம் நீதி கேட்கிறார், அவ்வளோதான். எல்லோரிடமும் நீதி கேட்பதாக எனக்கு தோன்றவில்லை. ஓபிஎஸ் கேட்கக்கூடிய நீதி அப்படிங்கிறது வந்து ராமநாதபுரத்தில் அவருக்கு கிடைச்சிருமா? கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா இங்கே அவர் ராமநாதபுரத்தில் அவருக்கு எந்த அநீதியும் ஏற்படவில்லை. ராமநாதபுரத்தால் அவர் எந்த பின்னடைவும் அவருக்கு ஏற்படவில்லை. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து நீதி வழங்கக்கூடிய அதிகாரமும் எங்களுக்கு இல்லை. இந்த மக்களுக்கு என்ன இருக்கிறது? ஓபிஎஸ் அவர்களுக்கும் இந்த தொகுதிக்கும் சம்பந்தமே இல்லையே. களத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே போட்டி அப்படிங்கிறது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்குமா, இல்லை வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்குமா, இல்லை அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்குமா? யாருக்கு யார் கடையில் போட்டிங்கிறது? நீங்கள் மூணு கேள்வி கேட்டிய மூணு தப்பு. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் இருக்கும், அதுதான் போட்டி. அவர் திமுக கூட இங்கே என்ன இந்த பேலட்டில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. என்ன சிறப்பு என்றால், அந்த ஏணி என்பது திமுக வேட்பாளர் நிற்கிற அந்த ஏணி என்பது சின்னம் இருக்கிறது. அந்த சின்னமே சுயேட்சை சின்னம்தான். அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியின் சின்னம் அல்ல அது. ஆனால் இந்தியா முழுவதும் அது முஸ்லீம் லீக்கு பயன்படுத்தப்படுகிறது. அந்த பேலட்டை மொத்தமாக பார்த்தீங்கன்னா உதயசூரியன் இருக்காது, தாமரை இருக்காது, வேறு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சின்னம் இருக்காது, அதிமுக சின்னம் மட்டும்தான் இருக்கும். இது ஒரு பெரிய கிஃப்ட் எங்களுக்கு. எனவே ரொம்ப சிம்பிள் எங்களுக்கு இந்த எலெக்ஷனை கொண்டு போகிறது. ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது, மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. அதிமுக ஒரு தடவை வந்து தோத்துட்டா அதுக்கு பின்னால் நடக்கிற தேர்தலில் மிக வேகமாக பணியாற்றி மிகப்பெரிய வெற்றி அதிமுக பெறும். அது அதனுடைய வரலாறு. எனவே அதிமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றி இந்த தேர்தலில் கிடைக்கும். அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர், இன்றைக்கி வந்து நீதி கேட்டு போராடிட்டுருக்கேன்னு சொல்லி தொடர்ந்து போராடிட்டுருக்காரு. ஒரு ஒரு படு தோல்வியை சந்திக்க போகிறோன்னு தெரிஞ்சே எப்படி களத்துக்கு வருவார்? இல்லை, அவருக்கு வேற ஏதோ பேசப்பட்டிருக்கிறது. மத்தியிலிருந்து அழுத்தம் கொடுத்துருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் அவருக்கு போட்டியிடுகிறார். மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து கண்டிப்பாக தோல்வி வரும் என்று தெரிந்து தான் அவர் அந்த தேர்தலில் நிற்கிறார். தோல்வி வந்தாலும் அவருக்கு லாபம்தான், வெற்றி வந்தாலும் லாபம்தான். நிச்சயமாக வெற்றி வரப்போவதில்லை. நீங்கள் வந்து
ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிஃபைடு பொலிட்டிக்கல் பார்ட்டியை விட்டுட்டு எவ்வளோ பெரிய தலைவர் வெளியே போய் தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணாலும் சுயேட்சையாகத்தான் மக்களால் பார்க்கப்படுகிறார்கள். ஒருவே ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால், டாக்டர் நாவலர் அவர்களை விட இந்த திராவிட இயக்கத்திற்கு பாடுபட்டவர்கள் யாரும் கிடையாது. அண்ணாவுக்கு ரெண்டாவது இடம், புரட்சித் தலைவருக்கு ரெண்டாவது இடம், கலைஞருக்கு ரெண்டாவது இடம், அம்மாவுக்கும் ரெண்டாவது இடம். எல்லா இடங்கள் நேரங்களிலும் தன்னுடைய பதவியை தக்க வைத்து கொண்டவர். அவர் வந்து அதிமுகவில் இருந்து சேர்ந்து திரும்பி இப்போ எங்களிடமிருந்து போய் ஒரு அணியை அமைத்து அந்த அணியின் சார்பில் சுயேட்சையாக போட்டியிட்டார். கிட்டத்தட்ட தென்னை மரம் தான் அவருடைய சின்னம், 1000 வாக்குகள் தான் அவர் வாங்கினார். தியாகராஜ நாயகில் போட்டியிட்டார். எனவே ஒரு பெரிய தலைவர் என்றெல்லாம் பார்க்கப்படுவது அவர் சார்ந்திருக்கின்ற அரசியல் அதனுடைய சித்தாந்தத்தை பொறுத்தான் பார்க்கப்படுகிறதே தவிர தனி மனிதனை வைத்து பார்க்கப்படுவதில்லை. என்னை பொறுத்தவரை ஓபிஎஸ் அண்ணன் இப்போ தனி மனிதாகத்தான் இங்கே வந்து நிற்கிறார். பெரிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் இங்கே வந்து அவர் நிற்கவில்லை. எனவே அது ஒரு பெரிய தாக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தாது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் நான் வந்து ஒன்றை சொல்லி வைக்கிறேன், ஓபிஎஸ் அண்ணன் இங்கு நிற்பது அதிமுகவுக்கு லாபம். அதற்கு உள்ளே என்ன இருக்கிறது என்பதை தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு நீங்கள் ஒரு பேட்டி எடுத்தால் நான் சொல்கிறேன். புதுசாக ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறீங்க, கணக்கும் போட்டு வச்சுருக்கீங்க. நடக்க போகிறது நாடாளுமன்ற தேர்தல். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் மோடி அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. தொடர்ந்து பாஜகவுக்கு எதிரான விமர்சனத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்ந்து முன் வச்சுட்டுருக்காரு. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக மேலே பெரிய அளவு விமர்சனம் எதையுமே முன் வைக்கிறது இல்லை. அவங்களோட எதிர்ப்பு எல்லாம் திமுகவை நோக்கி மட்டும் இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் பரவலாக இருக்குது. இதில் உங்களோட பார்வை என்ன? இல்லை, நாங்கள் வந்து அவங்க வேண்டாம் மோடின்னு சொல்கிறாங்க, கரெக்டு. நாங்கள் வேண்டும் மோடின்னு சொல்கிறோமா? இப்போ அப்படி ஏதாவது நாங்கள் ஸ்லோகன் வச்சுருக்கோமா? இல்லையே, அந்த மாதிரி நாங்கள் வைக்கலையே. எங்களுக்கும் வேண்டாம் மோடி தான். நாங்களும் வந்து மோடியையும் காங்கிரஸையும் சம தூரத்தில் வைத்து தான் பார்க்கிறோம். நன்றி சார், நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.